இறைவன் இருக்கிற இடம் சொல்கிறாங்க. இறைவன் எங்கெங்கே இருக்கிறாங்கிறத சொல்ல எங்கேயுமே யாருமே சொல்லலை. இறைவன் இருக்கின்ற இடம் நம்மிடம் நாலு இடம். நமக்கு யாராவது ஒரு அனுபவம் உள்ள குரு கிடச்சிட்டா நம்ம எல்லாருமே பெறலாம். அனுபவங்கிறது புருவம் பற்றியில் ஞானம் வரணும். புருவம் பற்றி ஞானங்கிறது ஒளி தான் கிடைக்கும். தனித்த நிலை பரநாத தளத்து மிசை தலைத்தே தலைவரெல்லாம் வணங்கின்ற தலைவன் நடராஜன் இனித்த நிலை எறியாத இளம்பருவம் தெரியலே என் புருவ நினைவிருந்தான் பின்பு கண்டேன் இல்லை அனித்தம் இச்சேக யார் குறைப்பேன் அந்தோ அவன் எறிவான் நான் எறிவான் ஆயிலேறுவருளரோ திருத்த நிலை வித்தர்கள் சுற்ற விட்டவர் சுகங்கண்டு வீடுவேன் சொல்ல விளம்பாயன் தொழில்னு சொல்கிறாங்க. அப்போ நம் இறைவன் விளங்குகிற இடம் நம்ம உடம்புல வந்து ஒன்பது இடம் இருக்குது. அந்த ஒன்பது இடத்த நீங்கள் வேறு மொழிகள் எங்கும் சொல்லப்படவில்லை. வேறு வேதாந்தம் வேறு மதங்கள்லாம் சொல்ல கிடையாது. இறைவனை காண்டு வர்றதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. நீங்கள் இப்போ இறைவன் நம்மகிட்ட வரப்போகிறாருன்னா அதுக்கு ஒரு சொல்கிறாங்க வெந்நீ வெப்பம் போல் சூடுமா நம்ம உடம்புல. இறைவன் எப்போ நமக்கு வருவாங்கிறத பற்றி சொல்கிறாங்க. என்பே விறகாக இறைச்சி வருத்திட்டு பொன்போல் கரணிலில் புரிய வரிப்பினும் என் பொன் மணியை எய்த உண்ணாதேங்கிறார். அன்போடு உருகி அகங்குடைவார்க்கன்றி அன்போடு உருகி அகங்குடைவார்க்கு தான் இறைவனை வருவாங்கிறாங்க. ஆனால் திருவாசகத்தில் வள்ளல் பெருமான் சொன்னது போல் இறைவனை அடைவதற்குள்ள வழிகள் இங்கே சொல்கிறாங்க, அங்கே கிடையாது. இறைவன் இருக்கிற இடம் சொல்கிறாங்க. இறைவன் எங்கெங்கே இருக்கிறாங்கிறத சொல்ல எங்கேயுமே யாருமே சொல்லலை. இறைவன் இருக்கின்ற இடம் நம்மிடம் நாலு இடம். ஒன்று ஆன்மா, ரெண்டு ஜீவன், மூன்று கரணம், நாலு இந்திரியம். அப்போ இந்த நாலு இடம் சொல்கிறாங்க. அப்படி அண்டத்தில் நாலு இடம் சொல்கிறாங்க. அண்டத்தில் நாலு இடம் சொல்கிறாங்க. இப்போ பிண்டத்தில் நாலு, அண்டத்தில் நாலு. அண்டத்தில் ஆன்மாங்கிறது அக்னி. அப்படி அண்டத்தில் ஜீவன்கிறது சூரியன். அண்டத்தில் கரணங்கிறது நிலா மூன். நாலாவது இந்திரியங்கிறது நட்சத்திரம். அதே போல் இங்கேயும் சொல்கிறாங்க. இது நீங்கள் அங்கங்கே தியானம் பண்ணி முறைப்படுத்தினா சித்தர்கள் வழி இதெல்லாமே அவன் அடைய முடியுங்கிறாங்க. இவன் சித்தர்கள் வெளியாக காட்டினாங்கல்ல, அதை இவங்க இன்னும் பெருமான் எளிமையாக காட்டினாங்க. இந்த வழியில் அவங்களுடைய சொல்லியிருக்கிற செய்திகளெல்லாம் நம்ம பின்பற்றினாக்க நமக்கு அது சரியான ஒரு வழியை தரும். அதனால் அவங்க பாடல்கள் எதையுமே நீக்கக்கூடிய பகுதியே இல்லை. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகானந்தன் வார்த்தைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட வார்த்தை தான் நம்ம திருவள்ளுவர் இருக்குது. இரண்டாவதாக அவங்க பாடினது விண்ணப்ப கழிவன்பா. விண்ணப்பங்கிறது எல்லா கோயில்களையும் பாடுறாங்க இருந்த இடத்துல இருந்து. கோயில்களை பாடினால் இது மூடநம்பிக்கையில் பாடினாங்கன்னு நினைக்காதீங்க. இயற்கை உண்மை கடவுள் ஒருவருடைய கண்டீர் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்த எப்படி கடவுள் விளங்குறார் எப்படிங்கிற செய்தி தான் சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வந்துட்டு என்ன விண்ணப்ப வைக்கிறோம்னா நாலு விண்ணப்ப வைக்கிறாங்க. இதில் ஒன்று, என் யமன் என்னிடம் வரக்கூடாது அப்படின்னா சாகக்கூடாது. சரி, மீண்டும் பிரம்மதேவனை பிறப்பிக்கக்கூடாது. மூன்று, நல்ல நெறி உள்ளவர்களுடைய வீட்டில் நான் தொடர்பு கொள்ளணும். அவர் நெறி இல்லாத வீட்டில் என்னை போகக்கூடாது. நெறி இல்லாதவரோட என்ன பழக்கம் வேணாங்கிறாங்க. நாலாவது, நெறி இல்லாத நெறியை நான் பின்பற்றக்கூடாது. நாலு தான் நான் வாழ் விண்ணப்பத்துக்காக ஒரு பதிகம் பாடுறாங்க. நெறி இல்லாத நெறி இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. நெறின்னா சைவ நெறி, புலால் உண்பது போ, இப்போ பல வகையான செய்திகள் இருக்குல்ல. அந்த நெறி நெறி இப்படி தான் வாழணுங்கிற ஒழுக்க நெறி வாழுகிறவர்களோடு நாம் கூடணும். சாதுக்கள் சங்கம், சாதுக்கள் சங்கத்தில் அதில் தான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். இப்போ நம்ம சொல்கிற செய்தியெல்லாம் நமக்கு யாராவது ஒரு அனுபவம் உள்ள குரு கிடச்சிட்டா நம்ம எல்லாருமே பெறலாம். அனுபவங்கிறது புருவம் பற்றியில் ஞானம் வரணும். புருவம் பற்றி ஞானங்கிறது ஒளி தான் கிடைக்கும். அந்த ஒளியை தான் வேண்டி வளர் வருமா நின்றாங்க. நவநேயமென்றில் அற்பெறிஞ்சோதி நாடி நின்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக மூன்றாம் திருமணம் ஒரு திருமுறையை பாடி வச்சுருக்கிறாங்க. 235 பாட்டு, 19 திருப்பதிகம் பாட்டிருக்கிறாங்க. அது முழுக்க ஜோதி வர்றதுக்காக பாடினாங்க. இவங்க ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க, தியாகராஜ பெருமானை தலைவன் ஆக்கிட்டாங்க. அவங்க உலா வருகிறான்னு போகிறாங்கிற செய்தியை வச்சு உலா பேர், உலா காட்சி இப்படி அந்த இதை போடுறாங்க. அந்த உலாங்கிறது புருவமத்தில் ஞானம் வர்றது தான். அது வருமா வராதான்னு போய் ஜோதிடம் பார்க்குறாங்க, குறைத்தே போய் கேட்குறாங்க. இப்படியெல்லாம் செய்தி சொல்லிகிட்டே போகிறாங்க. அது என்ன உண்மை என்னன்னாக்க புருவமத்தில் ஞானம் வர்றது தான். சரி, இன்னொரு செய்தி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னாங்க. அந்த செய்தி இன்னும் கூட சொல்லியிருப்பேன். அது அதுக்கு அந்த செய்தியும் வள்ளலார் கிட்ட தான் இருக்கு, வேறு எங்கேயும் இல்லை. அப்புறம் அப்படியே நீங்கள் மாறி பண்ணி ஆண்டாலும் அதை பின்பற்றினாங்க. ஆண்டால் திருமணம் செய்துக்கிறதுங்கிறது கணவன் மனைவியோடு வாழ்கிற உலகியல் வாழ்க்கையில் இது எண் குணத்தான் எல்லாருக்கும் இறைவன் என்னகத்தம் புறத்தமுழான் இன்ப நடராஜன்
பெண்குணத்தை அறியாத இளம்பொழுதில் என்னை பிச்சேற்றி மனம் புரிந்தான், பெரிது கழித்திருந்தேன். வன்குணத்தால் அனுபவம் பற்றி பொழுது வந்தறியான், இன்பம் ஒன்று தந்தறியான். அவன் வெண்குணத்தால் நலன் மிக நல்லா நினைப்பாளர்கள் விடுத்திருந்து விடவேணும் விளம்பாயன் தெரியும்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. அதில் என்ன செய்தின்னா, சின்ன வயது எனக்கு ஒன்று தெரியாது, இறைவன் என்னை அழைத்தான், வான்னு கூப்பிட்டான், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான், பண்ணிக்கலாம்னு சொன்னேன், பண்ணிக்கிட்டோம், நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டதோடு சரி அவன் போனவன் திருப்பி வரல, அதனால் நான் வெறுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய பொருள். இது ரெண்டாம் தலைமுறையில் வருதுங்க. வேட்கை கொத்துன்னு ஒரு திருப்பதிக இருக்குது, அதில் இருக்குது. அப்புறம் அதுக்கு விளக்கம் வேணும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னங்கிறது. இந்த செய்தி மிக அருமையான செய்தி, நீங்கள்லாம் மனதில் பதித்து கொள்ளுங்க. தனித்த நிலை பரநாத தளத்து மிசை தளத்தே, தலைவரெல்லாம் வணங்குகின்ற தலைவர் நடராஜன், இனித்த நிலை அறியாத இளம்பருவம் தெரியலே, என் புருவ நினைவிருந்தான், பின்பு கண்டேன் இல்லை, அனித்த மேலாய் செய்க யார் குறைப்பேன், அந்தோ அவன் எறிவான் நான் எறிவான் அயில் எறிவருளரோ, திருத்த நிலை வித்தர்கள் சுற்றர்கள் விட்டவர்கள் சுகம் கண்டு வீடுவேன் சொல்ல விளம்பாயம் தொழில்னு சொல்கிறாங்க. அப்போ தனித்த நிலை பாரநாத தளத்தை செவிலத்தே, நம் இறைவன் விளங்குகிற இடம் நம்ம உடம்புல வந்து ஒன்பது இடம் இருக்குது. அந்த ஒன்பது இடத்த நீங்கள் வேறு மொழிகள் எங்கும் சொல்லப்படவில்லை, வேறு வேதாந்தம் வேறு மதங்கள்லாம் சொல்ல கிடையாது. இந்த ஒன்பது இடத்துல இறைவன் விளங்குகிறான்னு பாருங்கள். அது என்னென்னா, ஒன்று சுவாதிஷ்டானம், மணிபூரகம், இது அநாகதம், விசுத்தி, ஆக்னை, விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம். இந்த ஒன்பது இடத்துல இறைவன் விளங்குகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒன்பது இடத்துல விளங்குகிற போது அந்த இறைவன் அவங்க என்ன சொல்ற, தனித்த நிலை பரநாத தளத்து விசய தளத்தை, பரநாதங்க இந்த ஒன்பதாவது இடம் நவநிலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல விளங்குகிற தலைவன் என் புருவ நடைபெறந்தான், ஜோதியாக இருந்தாங்களாம், ஜோதியாக இருக்கிறது தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இந்த உண்மையை விளங்கிக்கிட்டால் தான் அற்பால் உள்ள சூட்சம் நமக்கு விளங்கும். அப்போ உலா வந்தாங்கன்னா புருவமத்தில் ஜோதி தோன்றது தான். அதுதான் இன்னொரு இடத்துல கண் கிளைக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலைஞர்களுடைய கற்பூரை விளக்குனாங்க. அப்போ புருவமத்தியில் நீங்கள் ஒளி பெற்றுவிட்டால் எல்லாம் புரியும். இதை பல இடத்துல சொல்கிறாங்க. இது பெறுவதற்காகத்தான் திருவருப்பாவில் எல்லாம் பாடிக்கிட்டு வராங்க. அடுத்தது வந்து நெஞ்சடி உறுத்தல்னு ஒரு பகுதி ரெண்டாவது பாடுறாங்க. அதில் இந்த நீ வந்து மனைவே உன் போக்கில் போனால் ஒன்றும் நடக்காது, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆசா பசங்களை விட்டுவிடு, பெண்ணாசையை முதல்ல விடு, பொன்னாசையை விடு, இந்த மண்ணாசையை விடு, மூணு ஆசையை விட்டுவிட்டால் தான் உனக்கு துளா உன்னுடைய உடம்பு தூயமாக உடம்பாகும், அப்போ தான் நீ இறைவனை காணலாங்கிற பகுதி தான் அந்த பகுதியில் சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் நல்ல எண்ணங்களாகவே எண்ணணும், நல்லவர்களோடய பழகணும், அப்படி பழகிக்கிட்டு இருந்தால் தான் அந்த இறைவனை காணலாம். இறைவனை காண்டு வர்றதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. நீங்கள் இப்போ இறைவன் நம்மகிட்ட வரப்போகிறாருன்னா அதுக்கு ஒரு சொல்கிறாங்க, வெந்நீ வெப்பம் போல் சூடுமா நம்ம உடம்புல, சூடு ஏறுமா. இது இந்த நெஞ்சடி உறுத்தல் இருக்குதுங்க. நீங்கள் அதிகமாக சூடு ஏறுறதுக்கு தான் நம்ம வழிபாடு பண்ணுறதே. நீங்கள் படிக்கிறது, உபகாரம் பண்ணுறது, உடம்புல சூடு ஏற தான் இறைவன் நம்மகிட்ட தோன்றுவாங்கிற செய்தி உடுக்கு. அந்த மாதிரி செய்தியை அது தோன்றுவதற்குரிய அனுபவத்தை நம்ம பெறணுங்கிறது தான் அந்த ஒழுக்கங்கள் நமக்கு வேணும். எல்லாரோடும் பழகினா நமக்கு வராது. சாதுக்கள் சங்கத்தில் பழகணும். சாதுக்கள்ங்கிற வேறு எல்லாத்தையும் விட்டு விட்டவர்கள், விட்டு விட்டவர்களோட பழகினா தான் நமக்கு அது வரும் அப்படிங்கிறது தான் அந்த ரஞ்சியரி உறுத்தலில் சொல்கிறாங்க. அப்போ அங்கெல்லாம் இருக்கிற செய்திகளை நீங்கள் வரிசையாக படித்து பதிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு உள்ள செய்திகளை அங்கங்கே சொல்கிறாங்க. நிறைய செய்திகளை சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அருட்பாவை நீங்கள் வரி வரியாக படிக்கணும், மனசில் வைக்கணும். தினம் ஒரு மணி நேரமாவது படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். ஆறு திறமையை வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கணும். நமக்கெல்லாம் தெரியுமான்னு நினைக்கக்கூடாது. படிச்சுக்கிட்டு சந்தேகம் வருகிற போது கலந்து உரையாடலாம். நாம் என்னங்க இது தெரியலையே தெரியலன்னு கேட்கலாம். இப்போ எல்லோரும் விளங்கின்றவர்கள் இன்றைக்கி யாரும் இல்லை. நீங்கள் புருவமத்தி ஞானம் வந்திருந்தால் தான் எல்லாம் அவங்களுக்கு விளங்கும். அப்படி யாரும் இல்லை. இல்லாத போது இருக்கிறத முயற்சி பண்ணுகிறவர்களையும் காணும். நீங்கள் அற்பாலம் எல்லாம் படிக்கிறவங்க யாரும் இல்லைங்க, முற்றுவதல் பண்ணுகிறவர்களே இல்லை. இப்போ அகவல் பாராயணம் பண்ணுவாங்க, அகவல் பாராயணம் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, முதல்ல திருப்பள்ளி எழுச்சி போடுவாங்க, அப்புறம் வந்து திருவடி பயிற்சி போடுவாங்க, அப்புறம் அகவல் பாடுவாங்க, அதோட அப்புறம் அட்டகம் பாடுவாங்க. அதன் பிறகு அதிகமாக படித்தா மகாதேவமாலை கொஞ்சம் படிப்பாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் போனால் ஞான சரியை படிப்பாங்க, இதோடு நிறுத்திக்குவாங்க. ஆனால் இதை விட சிறந்த செய்திகளெல்லாம் அங்கே நமக்கு அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த செய்தியை நம்ம பார்த்தா தான் நமக்கு விளங்கும். இப்போ இன்னும் நாம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்யணுங்கிறாங்க. விண்ணப்பம் செய்தால் எல்லாம் கிடைக்குங்கிறாங்க. அந்த செய்தி வந்து மூன்றாவதாக வரக்கூடிய வந்து நாலாவது திருவடி புகழ்ச்சி, விண்ணப்ப கல்வி வெண்பா, நெஞ்சிரி உறுத்தல், சிவனே சிவன்பா. சிவனே சிவன்பாவில் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஆயா கொடியனுக்கு அன்புடையாய், நீ அருள் இங்கு ஈயா கொடிய இலை கண்டாய்,
மாயாருக்கும் வில்லா திருவடிக்கு விண்ணப்பனான் செய்து கொள்ளாக்குறைய குறை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. ஒரு வெண்பா ஆயா கொடியனுக்கு அன்புடையாய் அருள் நீ இங்கு ஈயா குறைய இலை கண்ட நீ அருள் வழங்காதவன் இல்லை நீ வழங்குவ. ஆனால் நான் என்ன பண்ண மாயாருக்கும் வில்லா திருவடிக்கு திருமால் சென்று பூமியில் தேடினால அப்போ தேடையும் காணாத திருவடி இருக்கிறது அந்த திருவடிக்கு நான் விண்ணப்பம் செய்து கொள்ள விண்ணப்பம் செய்து கொண்டால் நீ கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஒரு செய்தி வைக்கிறாங்க. அப்போ விண்ணப்பம் செய்து கொள்வதன் மூலமாக ஒருமுகப்பட்டு இருக்கிற போது நமக்கு அருள் கிடைப்பதற்கு வழி உண்டுங்கிறத அங்கே விளக்குறாங்க. அதனால் அது அடுத்தது பாடுற போது சிந்தனை நாம் மாறாமல் இருக்க வேண்டும். எல்லாரோடும் அன்பு அன்பு என்னும் பிடியில் அகப்படும் மலையினாங்க. அன்பாளாக இருக்கணும், அறிவை தேடணும். அந்த தேடலாக இருக்கிற பொழுது தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுதான் அருட்பானுடைய வரிசையில் அப்புறம் போனீங்கன்னா மகாதேவ மாலைன்னு வருது. மகாதேவ மாலையில் இறைவனுடைய புகழ் எப்படி இருக்கிறார் இறைவன், நாம் எப்படி இருக்கணும், நம்மக்கிட்ட குறைகள் இல்லாமல் நாம் நீங்கிக்கணும், குறைகள் இருந்தால் நீங்கி கொண்டார் தான் நாம் இறைவனை பெற முடியும் அப்படிங்கிற செய்தி அந்த மகாதேவ மாலையில் சொல்கிறாங்க. அடுத்தது அவ இறைவன் பெற்ற நிலையை வந்து திருவள்ளுவர் முறையீடுன்னு ஒன்று வருது. சொல்கிறாங்க இறைவா பொய்யே பொய்யா நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் எப்படின்னா நீ என்னுடைய உள்ளத்தில் வந்து இருந்த, நீ உள்ளத்தில் இருக்கிறத பல கற்பம் இருந்து நல்லா எழுத வல்லவர்கள், முடாத எழுதுகிறவங்க எழுதினாலும் பல கற்பங்களாலும் எழுத முடியாது, அப்படிப்பட்ட வியப்பாக இருக்கிறது உன்னை பார்த்தங்க. ஒளி உடம்புல போய் நுழைஞ்சிருக்கு, அந்த ஒளியை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ முழுக்க ஒளியை செய்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியை பெறுவது தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதை பெறுவதற்கு தான் நம்ம செய்கிற அத்தனை செயலுங்கிறத விளக்குறாங்க. அதனால் திருவருட்பாவை முறையாக படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தினம் ஒரு ஒரு பதிகமாவது படித்து அது தெரிந்து கொண்டு நாம் வருகிற போது தான் திருவருட்பாவினுடைய பெருமை நமக்கு விளங்கும். அப்படி செய்கிற போது தான் அவங்க ரெண்டு விவகாரம் சொல்லியிருக்காங்க. நீ ஒன்று படி, இன்னொன்று உதவி பண்ணும். உதவி பண்ணுறது மூலமாக உனக்கு பெறலாங்கிறாங்க. உதவி பண்ணுறது பெறலாங்கிற போது நம்முடைய மனம் பாருங்கள், நம்முடைய இறைவன் எப்போது நமக்கு வருவாங்கிறத பற்றி சொல்கிறாங்க. பொன் என்பே விறகாக இறைச்சி வருத்திட்டு பொன்போல் கரணிலில் புரிய வரிப்பினும் என் பொன் மணியை எய்த உண்ணாதேங்கிறார். அன்போடு உருகி அகங்குடைவார்க்கன்றி, அன்போடு உருகி அகங்குடைவார்க்கு தான் இறைவனை வருவாங்கிறாங்க. அப்படி சொல்கிற போது முகாந்தமாரர் ஒரு பாட்டு பாடுறாங்க. மெய்யுணர்ந்த வாத ஒரு மலையை சுத்த வெளியாக்கி கொண்ட பேர் வெளியே முற்றும் பொய்யுணர்ந்து எம்போல்வார் உள்ளத்தும் இப்போ கருணை புரிந்து இருக்குன்னு சொல்லிட்டு அன்பர் கையுடர்ந்து வளர்ந்து கனியே உடைந்து உருகின்றவர்களுக்கு தான் தெரிவானா இறைவன். அன்போடு உருகி அகங்குடை வரைக்கின்ற முடியும். அது மாதிரி இங்கே வேறு சொல்கிறாரு, அன்பர் கையுறைந்து வளர்நிலை கனியை உள்ளம் கரைந்து கரைந்து உருகு அவர் கருத்தினுடைய உயிரி வழிகாட்டி ஓங்குகின்ற சுயஞ்சுடரிய. நம்ம உள்ளம் உருகினா தான் இறைவனை காண முடியும், அதுதான் உண்மை. அதற்கு தான் நம்முடைய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்கிற போது சொல்கிறாங்க, கன்று கத்துது பாருங்கள், தாயை காணணும்னு கற்றுக்கிற போது எவ்வளோ கன்று காத்துது. அப்படி கன்று போல் மனம் இருந்தால் தான் இறைவனை காண முடியாது. அப்படி மாணிக்கவாசர் சொல்கிற போது கன்று போல் நான் கசிந்து உருக வேண்டுவனேங்கிறாரு குற்றாலத்து இறைவனை பாடுற போது. அதனால் இறைவனை நாம் உள்ளம் உருகி எப்போதும் அன்பர்களோடு பழகி பழகி மேலும் மேலும் கருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் தான் இறைவனை காணலாம். அதுதான் அவர் அன்போடு உருகி அகங்குழைவார்க்கன்றி அப்படி அன்போடு உருகி அகங்குழைவது தான் அன்புடன் பிள்ளைகள் அகப்படும் இல்லையேங்கிறாங்க. அன்பனும் குடியில் போக அரசேங்கிறாங்க. அரசன் வீட்டுக்கு வருவானாம், யார் வீட்டுக்கு வருவான், அன்பு உள்ளவர்கள் வீட்டுக்கு தான் வருவான். அன்பு அப்படி அன்பேனும் வலைக்குள் படுவரம் பொருள் பெரிய பொருளே இப்போ அலைகளை வந்து போடுமா, கடத்தில் கடலுங்கிறாங்க. அன்பேனும் உயிர் உள்ள அறிவுங்கிறாங்க. அன்பினால் எல்லாத்தையும் நம்ம சாதித்து விடலாம். அன்பாகவே மயமாக இருக்கிற பொழுது அது ஞானம் நமக்கு முழுமையாக வருவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் திருவருட்பாக நமக்கு அங்கங்கே சுட்டி காட்டிக்கிட்டு வருகிறது. அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் அருட்பா இப்போ புதுசாக இப்போ தான் வரப்போகுது, அருட்பாலும் புதுசாக வாங்கி வச்சுங்க, படிங்க. நம்ம வாழ்நாளை வீணாளாக்காமல் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா படிக்கணும். படிப்பதன் மூலமாக தான் நம்ம படிப்படியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். வளர் பெருமாள் கல்வி கற்பதன் மூலமாக தான் எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியுங்கிறாங்க. அவங்க பாருங்கள் எல்லாம் விளங்கி கொண்டவங்க அப்படி இருந்தும் திருவாசகம் பாடுவாங்களாம். அப்போ திருவாசகத்தை போய் திருவொற்றியூரில் பாடுவாங்களாம். பாடுவதன் மூலமாக இப்போ இன்னொன்று நாம் பாடணும், பாடினாலும் இறைவன் வருவான் அப்படிங்கிறாங்க. இறைவனை காணவன் நாமும் பாடணும். அந்த பாடினவங்க தான் இறையடி பெற்றுக்கிறாங்க பாருங்கள். அருணகிரிநாதர் பெற்றார், நால்வரில் நம்ம 16 வயசுலேயே திருஞான சம்பந்தர் பெற்றார். எப்படிங்க அத்தனை பேரும் கொண்டு போனாங்கன்னு நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. திருமண நல்லூரில் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தபோது ஒரு ஜோதி தோண்டிச்சு,
ஜோதியில் ஒரு வழி தோண்டிச்சு, அது வழி எல்லோரும் போங்கன்னு சொன்னார்னு நமக்கு அவர் பாடுறார், அவரே பாட்டுக்கிறார், வழியாக போய் எல்லாம் சித்தி பெற்றங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெறுகிற அளவுக்கு இருந்தேன்னா எல்லாம் அவருடைய பெற்ற பேர் இது, அவர்கிட்ட இருந்த அருள் எல்லாருக்கும் கிடைச்சது. நான் ஒருவன் என்னை ஒருவன் ஒரு அருள் பெற்றால் எல்லாருக்கும் அது பயன்படுமா என்னை, அதனால் என்னை நம்புங்கள்னு வள்ளலார் சொல்லுவாருங்க ஒரு இடத்துல, என்னை நீங்கள் நம்பினால் நீங்கள் பெற வேண்டியதை பெறலாம் முடியுமாங்க. அதுபோல் அவரை பெற்றதுனால அவங்க அந்த மாதிரி பெரியவர்களெல்லாம் அடைந்தாங்க. அந்த அடைகின்ற பேர் நமக்கு வேணும்னா நாம் பெரியவர்களை பின்பற்ற வேண்டும்.